பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா பஞ்சாயத்து அப்ரூவல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா போன வாரம் இருந்த வீடியோஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா சிஎம்டிஏ பார்த்தோம், டிடிசிபி பார்த்தோம், ரெரா கூட பார்த்தோம். பட் இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம டச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் வந்து வேலிடா இல்லையா, இல்லை பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற பிளாட்ஸை வாங்கலாமா, இல்லை பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற பிளாட்ஸை வந்து டிடிசிபியா இல்லை சிஎம்டிஏவா மாற்றணுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டு ஸ்டார்ட் வித், பஞ்சாயத்து அப்ரூவல் வேலிடா இல்லையா அப்படின்னா, ஆஸ் பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் வெப்சைட், அந்த வெப்சைட்லேயே ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பஞ்சாயத்து அப்ரூவல் இஸ் நோ லாங்கர் வேலிட் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 22, அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட இப்போ உங்களுக்கு இங்கே வந்துட்ருக்கும். ஸோ பஞ்சாயத்து அப்ரூவல் வந்து நோ லாங்கர் வேலிட், நீங்கள் இனிமே வாங்க போகிற பிளாட்ஸ் எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா வாங்காதீங்க, டிடிசிபி அப்ரூவலுக்காக நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இதோட காரணம் என்ன, பஞ்சாயத்து அப்ரூவலுக்கும் டிடிசிபி அப்ரூவலுக்கும் என்னென்ன விதமான டிஃப்ரென்ஸ், பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற பிளாட்ஸ் என்கிட்ட இருக்குது, சரி இதுக்கப்புறம் வாங்க போகிறது நான் வந்து டிடிசிபியாக வாங்கிக்கிறேன் இல்லை சிஎம்டிஏவாக வாங்கிக்கிறேன், பட் இப்போ என்கிட்ட வந்து கொஞ்சம் சொத்துக்கள் இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது, அது வந்து பஞ்சாயத்து அப்ரூவலில் இருக்குது, அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து ஃபர்தராக எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதோட ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம வந்து பஞ்சாயத்து அப்ரூவல் வேலிட் இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம். ஏன் வேலிட் இல்லை அப்படின்னு பார்த்தா அதுவுமே ஒரு அப்ரூவல் தானே, பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு போர்ட் தந்த அப்ரூவல் தானே, அது எப்படி வந்து வேலிட் இல்லாமல் போகும், இந்த பஞ்சாயத்து அப்ரூவல் பிளாட்ஸ்க்கும் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே டிடிசிபி அப்ரூவ்ட் டிடிசிபி அப்ரூவல் வீடியோவில் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துருப்போம், டிடிசிபினா என்ன, அதோட அப்ரூவல் நம்ம எங்கே வாங்கணும், அண்ட் அதில் வந்து என்னென்ன விதமான ஃபெசிலிட்டேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே தான் நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற லேஅவுட் இல்லை பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற பிளாட் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு இந்த ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் லைன்ஸு, இந்த ரோடு, தார் ரோடு இதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகணும். இது வந்து நம்ம ரொம்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிறைய ஃபாலோ அப்ஸ் பண்ணால் மட்டும்தான் இட் இஸ் பாசிபிள். வேற இந்த டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அப்படின்னா அந்த டிடிசிபி அப்ரூவல் அந்த லேஅவுட்லேயே வந்து உங்களுக்கு இதுக்கான அமௌண்ட் வந்து ஏற்கனவே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு இதுக்கான பிளான்ஸ் எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸில், ஏதாவது லேஅவுட் போடும் போதே உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கும் போதே இந்த இடத்துல பார்க் இருக்கணும், இந்த மெஷர்மெண்ட்டில் தான் ரோடு இருக்கணும், அண்ட் வாட்டர் லைன்ஸ் இருக்கணும், இபி லைன்ஸ் இருக்கணும், தார் ரோடு இருக்கணும், அண்ட் அதுக்குள்ளே ஷாப்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளியரான பிளான் வந்து இருக்கும். அதனால தான் டிடிசிபி அப்ரூவ் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுறது. ஓகே, பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற பிளாட்ஸ்க்கோ லேஅவுட்ஸ்க்கோ வந்து ஸ்ட்ரீட் லைட்டு, வாட்டர் லைனு, சீவேஜ் இதெல்லாமே இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். பட் பஞ்சாயத்து அப்ரூவலுக்கும் டிடிசிபி அப்ரூவலுக்கும் இந்த வசதிகள் போய் சேர்றதுக்கான நேரங்கள் வந்து டிஃபர் ஆகும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வரேன். நாட் ஓன்லி நேரம், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிடிசிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33 feet மெஷர்மெண்ட் இருக்கிற ரோட்ஸ் இருக்கணும், ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 feet ஆகுது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, அண்ட் மேண்டேட்ரி மெஷர்மெண்ட்ஸ்னு இருக்குது. ஆனால் பஞ்சாயத்து லேஅவுட் பஞ்சாயத்து அப்ரூவலில் உங்களுக்கு மேண்டேட்ரியாக 33 feet இருக்கிற ரோடு தான் இருக்கணும், இல்லை 20 feet ஆகுது மினிமம் இருந்து தான் ஸ்ட்ரீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அப்படிங்கிற மாதிரி மேண்டேட்ரி மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மேண்டேட்ரி ரூல்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் டிடிசிபி அப்ரூவலில் இருக்கிற ரோட்ஸ் அண்ட் சீவேஜ் கனெக்ஷன்ஸ் மாதிரியான ஃபெசிலிட்டேஷன்ஸை பஞ்சாயத்து அப்ரூவல்லையோ பஞ்சாயத்து லேஅவுட்லேயோ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக யூ வில் பி ஹேவிங் ஆல் திஸ் ஃபெசிலிட்டேஷன்ஸ், பட் அந்த அளவுக்கான, அதாவது டிடிசிபி அப்ரூவலில் இருக்கிறதுக்கோ இல்லை சிஎம்டிஏ அப்ரூவலில் இருக்கிற லேஅவுட்ஸ்க்கோ இருக்கிற ஃபெசிலிட்டேஷன்ஸை வந்து நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே கிளைம் பண்ண முடியாது. அப்படியே கிளைம் பண்ணாலும் இட் வில் டெஃபினெட்லி டேக் டைம், பட் உங்களுக்கு உடனே கிடைக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு இந்த டிடிசிபி லேஅவுட் ஒரு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து உங்களுக்கு இந்த ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற அத்தியாவசிய தேவைகள், அத்தியாவசியம்னு இருக்கிற எல்லா விஷயமும் இருக்கிற ஒரு லேஅவுட்டாக இருக்கணும், இல்லை அது பக்கத்தில் இருக்கிற பிளாட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனா பஞ்சாயத்து அப்ரூவல் லே அவுட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அந்த ஷாப்ஸ் இருக்கணும், இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பார்க் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும்தான் மைனஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. உங்களுக்கு பேங்க் லோன்ஸ் பஞ்சாயத்து அப்ரூவலுக்கு வந்து இப்ப கொடுக்கறது இல்ல, டிடிசிபி அப்ரூவலுக்கும் சிஎம்டி அப்ரூவலுக்கும் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்து வீடு கேட்ட போறீங்க, நீங்க வந்து போய் ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா பில்டிங் அப்ரூவல்லையுமே டிடிசிபி அப்ரூவல் அப்படி டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட் ஆர் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த பில்டிங் அப்ரூவல் கிடைச்சிரும். பட் உங்களோட பஞ்சாயத்து அப்ரூவலுக்கு பில்டிங் அப்ரூவல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆல்சோ உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே உங்களுக்கு அப்ரூவலே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பில்டிங் அப்ரூவலே இருக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே நீங்கள் கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு இதை வந்து எதை வச்சு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஏன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஆர் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் இந்த ஏன்னோ அப்ரூவலுக்கு வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொடுக்கலாமா, செகண்ட் ஃப்ளோருக்கு கொடுக்கலாமா, இல்லை இங்கே பில்டிங் அப்ரூவல் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் செக் பண்ணுவாங்க. இது டிடிசிபி அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லே அவுட்லேயே வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த எல்லா இந்த எஃப்எஸ்ஐ இல்லை எஃப்ஏஆர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் அவங்க அப்ரூவலே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நீங்கள் பில்டிங் அப்ரூவல் கொண்டு போனால் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து பில்டிங் அப்ரூவல் கிடைக்காது, உங்களுக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ வந்து பட்டா இருக்காதா, பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து பட்டா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டா கண்டிப்பாக இருக்கும். பட்டா அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிளாட் இருக்குன்னா அந்த பிளாட் இவங்க பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி பட்டா. ஸோ பட்டா வந்து கண்டிப்பாக இருக்கும். பட்டாக்கும் இந்த அப்ரூவல் அதாவது பஞ்சாயத்து அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பட்டா வந்து டிடிசிபி அப்ரூவல் இருக்கிற பிளாட்ஸ்க்கும் இருக்கும், சிஎம்டி அப்ரூவல் இருக்கிற பிளாட்ஸ்க்கும் இருக்கும், பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற பிளாட்ஸ்க்கும் இருக்கும். அதாவது இந்த அப்ரூவல்ஸ் தான் வந்து ஒரு ஒரு பிளாட்க்கும் மாறும். அண்ட் எந்த இடத்துல நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம், எந்த இடத்துல நம்மளோட பிளாட் இருக்குன்றதை பொறுத்து இந்த அப்ரூவல்ஸ் தான் மாறுமே தவிர பட்டா இஸ் மேண்டேட்ரி. இது வந்து எந்த ஊரில் இருக்கிற எங்கே இருக்கிற நிலமா இருந்தாலும் உங்களுக்கு பட்டா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற பிளாட்ஸ்க்கு பட்டா இருக்கும். பட் இந்த அப்ரூவல் அப்படிங்கிறது நோ லாங்கர் வேலிட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த பேங்க் லோன்ஸ் எல்லாம் டினை பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து என்கிட்ட பஞ்சாயத்து அப்ரூவல் தான் இருக்கு, நான் வந்து டிடிசிபி அப்ரூவலாக எப்படி மாற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஜோனில் இருக்கிற விஏஓ ஆஃபீஸ் இருக்கு, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கே போய் என்னோட பிளாட் வந்து பஞ்சாயத்து அப்ரூவலில் இருக்குது அண்ட் இதை வந்து நான் டிடிசிபி அப்ரூவலாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கப்படும். அந்த அப்ளிகேஷன்ஸோடு சேர்த்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது, டிடிசிபி டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீஸை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸோடு சேர்த்து பே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களோட ஜோன் இந்த உங்களோட பிளாட் இருக்கிற ஜோன் வந்து ஃபேக்ட்ரி ஜோனா இல்லை ரெசிடென்ஷியல் ஜோனா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜோனல் கிளாசிஃபிகேஷனில் செக் பண்ணி உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருக்கிற பஞ்சாயத்து அப்ரூவலை வந்து டிடிசிபியாக மாற்றி கொடுப்பாங்க. அண்ட் இது ஒரே நாளில் நடக்கும் ரெண்டே நாளில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இட் வில் டெஃபினெட்லி டேக் டைம், நிறைய ஃபாலோஅப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் ஃபர்னிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் டு ஸ்டார்ட் வித் உங்ககிட்ட பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது, இதை வந்து டிடிசிபி அப்ரூவலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் விஏஓ ஆஃபீஸ்க்கு போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் பஞ்சாயத்து அப்ரூவல் இஸ் நோ லாங்கர் வேலிட். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்கிற பிளாட்டோ இல்லை சிஎம்டி அப்ரூவல் இருக்கிற பிளாட்டோ வாங்குங்க. பி கிளியர் ஆன் தட். அண்ட் உங்ககிட்ட பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற பிளாட் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதை டிடிசிபியாவோ சிஎம்டிஏவோ உங்களோட ஏரியாவை பொறுத்து நீங்கள் அதை மாற்றிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற விஏஓ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பஞ்சாயத்து அப்ரூவல் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் பஞ்சாயத்து அப்ரூவல்னா என்ன, டிடிசிபி சிஎம்டி அப்ரூவல் அண்ட் இதோட இது மாற்றணும்னா என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாவ் அ கிரேட் டே அமிகோஸ், திஸ் இஸ் ஆயா தமிழச்சி.